ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோவை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஃபேன் வியூஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷோட பேரு துபாய் ஃப்ரெஷ் நாட்டு கோழி சூப். இந்த கோழி துபாய் ஃபார்ம்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எங்க ஏரியா கிட்ட இருக்கிற லேபர் மார்க்கெட்ல ரொம்ப சீப்பா கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாம நிறைய விஷயங்கள் அந்த மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 1 கிராம்ஸ்லயே கிடைக்குது. அத பத்தி விரிவா இன்னொரு வீடியோல பாக்கலாம். துபாய் நாட்டு கோழி சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பாக்கலாம். நாட்டுக்கோழி 750 கிராம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 30 பீஸ், தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 10 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பில, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் தனியாத்தூள். உங்ககிட்ட முழு தனியா இருந்தா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் கருமிளகு. இந்த சூப்ல மிளகு காரம் அதிகம், அதனால மிளகு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த நாட்டுக்கோழியை நாங்க வாங்கும்போது எல்லா கோழிகள்லயும் பெரும்பாலும் முட்டைகள் இருந்ததுங்க. அந்த முட்டைகளையும் கோழியோட ஸ்பேர் பார்ட்ஸையும் சூப்ல போட முடியாது, அதனால அதை சும்மா ஒரு தொக்கு மாதிரி பண்ணிடலாம்னு தனியா வச்சிருக்கேன். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிட்டு 1 சின்ன pan வச்சு அதுல பெப்பர், சீரகம், சோம்பு, தனியாத்தூள், வரமிளகு போட்டு வெறும் பேன்ல வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சம் அதோட நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். கிளைமேட் சேஞ்சால நிறைய பேருக்கு இப்ப வைரல் ஃபீவரும் பயங்கரமும் மாற்றலையும் இருக்கு. ஃபீவர் இருக்கிறவங்க இந்த டைம்ல சரியா சாப்பிடாம பசியே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப நான் செய்யற சூப்ப செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபீவரும் மார்ச்சலியும் காணாம போயிடும். வறுத்த பொருட்களை எல்லாம் தனியா ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பேன்ல கொஞ்சம் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பில போட்டு வதக்கிக்கோங்க. வறுத்த ட்ரை மசாலாவை மிக்சியில போட்டு பொடியா அரைச்சுக்கோங்க. அது கூடவே இந்த வதக்கி வச்ச ஆனிய நிஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் 1 தக்காளியையும் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரை அடுப்புல வச்சுட்டு அதுல நல்லெண்ணெய் சேர்த்து பொடியா நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதும் அதுல நறுக்கின தக்காளியை போட்டு தக்காளி நல்லா மசியற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை குக்கர்ல போட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த கறியோட அரைச்ச மசாலாவையும் சேர்த்துடுங்க. நம்ம சூப் செய்யறதால 1.5 லிருந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் இந்த மசாலாக்குள்ள ஊத்திக்கோங்க. அப்புறம் சூப்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க.
குக்கர் மூடிய மூடி ஒரு 10-13 விசில் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே வச்சிடுங்க. எங்க குக்கர் டைப்ல விசில் வராது, அதனால நான் ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வைக்கிறேன். சூப் ரெடி ஆயிட்டு இருக்கிற நேரத்துல கோழி கூட கிடைச்ச அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ட்ரை ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு மண் சட்டியில நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு, 2 சின்ன பட்டைத்துண்டு, கருவேப்பில, ஒரு நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அது நல்லா வதங்கின அப்புறம் அதுல கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா மசீர அளவுக்கு வதக்கிடணும். கோழி முட்டையை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மத்த ஐட்டங்களை எல்லாம் சட்டில போட்டுடுங்க. தெரியாம ஒரு முட்டையை உள்ள போட்டேங்க, அதை வெளியே எடுத்துறேன் இருங்க. கறி நல்லா வதங்கி வந்ததும் இந்தியாவில இருந்து அரைச்சி கொண்டு வந்த குழம்பு மிளகாத்தூள்ல 2 ஸ்பூன் இப்ப நான் போடுறேன். இந்த மிளகாத்தூள் அரைக்கும் போது 11 வகையான பொருட்களை சேர்த்து அரைப்பாங்க. அந்த பொருட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வைக்கிறேன். பிராய்லர் கோழிக்கு தண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, ஆனா நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும்ன்றதால நான் கொஞ்சம் தண்ணியே இதுல சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷத்துல நல்லா கொதிக்கும் போது 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்கும் போது நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கிற முட்டையை எடுத்து இந்த குழம்புக்குள்ள போட்டுடுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. 25 நிமிஷம் இப்போ முடிஞ்சிருச்சுங்க. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு குக்கரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சூப் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கறி வெந்துருச்சான்னு பார்க்குறேன். கறியும் நல்லா வெந்திருக்கு. பெப்பர் ஆல்ரெடி நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம், அதோட கூட கொஞ்சம் பெப்பர் பொடியையும் இப்போ சேர்த்துக்கலாம். எங்க வீட்டோட மெயின் குக்கு என்னோட ஹஸ்பண்ட் தாங்க, அவர் சொல்லி கொடுத்து தான் இந்த சூப்பை நான் இப்போ செஞ்சிட்டு இருக்கேன். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த சூப்பை எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்டு செஃப்க்கு டேஸ்டிங்க்கு கொடுக்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்னங்க சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயோ ஐயோ, கடிதெல்லாம் வந்துருக்கு. நீ பொய்யே சொல்ல மாட்டேன், மெய்யேதான் சொல்லுவேன். டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனால் நான் செய்கிற அளவுக்கு இல்லை. அப்படின்னா அடுத்த குக் வித் கோமாளி சீசனுக்கு நான் போக முடியாதா? எல்லாத்து குக் வித் கோமாளியா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ரிங் தி பெல். லவ் யூ ஆல்.